அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்சிஎல் வெப்சைட், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பல்வேறு தகவல்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தொடர்ந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட தகவல்களை ஆர்டி மூலமாக எப்படி வாங்கலான்னு சொல்லி பதிவிட்டிருந்தோம். முதல் மேல்முறையீடு பண்ணுறது எப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தோம். ஃபீஸ் கட்டுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தோம். இன்றைக்கி மத்திய அரசு இணையதளத்தில் எப்படி இரண்டாவது மேல்முறையீடு மற்றும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அனைத்து வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் இருக்கும். கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து இது வரைக்கும் 59 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், COVID-19 அரசு திட்டங்கள் உதவி திட்டங்கள் குறித்து 23 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 20 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது. டைம் இருக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆர்டிஐ ஆன்லைன் government.in இந்த வெப்சைட் லிங்க் என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. ஹோம் பேஜில் போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அண்ட் செகண்ட் அப்பீல் டு சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். நம்ம வந்து மாநில தகவல் ஆணையத்துக்கு பண்ணுவோம், இது மத்திய தகவல் ஆணையத்துக்கு பண்ண போகிறோம். ஓகே, ஆன்லைன் அப்பீல் எப்படி பண்ணலான்னு சொல்லி ரொம்ப எளிதாக தான் இருக்குது. என்ன லாங்குவேஜ், இரண்டு லாங்குவேஜ் அவங்க அவைலபிள் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிடுங்க. தமிழ் இல்லை. ரீட் த ஃபாலோவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் ஃபில்லிங். கண்டிப்பாக ஸ்டார்ட் போட்டுருக்க எல்லாம் அலோ பண்ணுவோம், கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். PDF ஃபைல் ஃபார்மெட் தான் அப்லோட் பண்ண முடியும். மேக்ஸிமம் 5 MB. ஒன்ஸ் த ஃபார்ம் சப்மிட்டட், யூனிக் டைரி நம்பர் வில் பி ஜென்ரேட்டட். உள்ள சப்மிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நம்பர் ரெஃபரன்ஸ் வந்துடும். நோ ஹார்டு காப்பி, அது சப்மிட் ஆன்லைனில் பண்ணிட்டீங்கன்னா ஹார்டு காப்பி தேவையில்லை. ஹார்டு காப்பி வில் பி சென்ட் ஒன்லி டிசிஷன் ஹியரிங் த நோட்டீஸ். தேவைப்பட்டால் அனுப்புனா போதுமானது. இது ஆன்லைனில் பண்ணுறதே அவங்களுக்கு போதுங்கிறது குறிப்பிடுறாங்க. ஓகே, என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்க ஆன்லைன் அப்பீல் பண்ணுறதுக்கு? எந்த டிபார்ட்மெண்ட், இப்போ நான் வந்து மினிஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் இது நான் பண்ணியிருந்தேன், சூஸ் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் நேம் வந்து எந்த இதுன்னு சொல்லி சூஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்டார்ட் போட்டுக்கிறனால எல்லாமே சூஸ் பண்ணணும். உங்களுடைய பெயர், மேலா ஃபீமேலா, கண்ட்ரி, உங்கள் அட்ரஸ், அப்புறம் உங்கள் மின் நேம் ஆஃப் தி சிட்டி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு எனக்கு திருநெல்வேலி, வில்லேஜ் ஸ்லாஷ் அலபோ இட்டமொழி போட்டுருந்தேன், அப்படின் தான் தெரியும். மொபைல் நம்பர், உங்களுடைய மின்னஞ்சல், டெலிஃபோன் நம்பர் இருந்தால் இது. ஓகே, கீழே உள்ள டீட்டெயில் தான் முக்கியமாக கவனமாக பார்த்து ஃபில் பண்ணணும். ஆர்டிஐ எந்த தேதியில் ஃபைல் பண்ணீங்க அந்த டேட்டை சூஸ் பண்ணிவிடுங்க. காப்பி ஆஃப் ஆர்டிஐ அப்ளிகேஷன், அந்த ஆர்டிஐ பண்ணக்கு ஆன்லைனில் நீங்கள் PDF ஏற்கனவே எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த PDF ஃபைலை இதில் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிடுங்க. ஒன்று. ரெண்டாவது, சிபிஐஓ இன்ஃபர்மேஷன் அந்த ஆர்டிஐ ஃபைல்லையே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு பதில் கொடுத்த ஆர்டிஐயில் அவங்க நேம் இருக்கும். உங்களுக்கு சிபிஐஓ, சென்ட்ரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரோட நேம் கொடுத்துருப்பாங்க. சிபிஐஓ டீட்டெயில் இந்த இருக்குது, இதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் காப்பி பண்ணி அவங்க அட்ரஸ் தெரிந்தால் போடணும். நமக்கு வந்து அட்ரஸ் அதில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அத்தாரிட்டி டீட்டெயில் அப்படியே கீழே அவங்களுடைய அப்படியே முழு டீட்டெயில் மட்டும் அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ரெஸ்பாண்ட் நேச்சுரல் ஆஃப் ரெஸ்பான்ஸ், உங்களுக்கு யார் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தது அந்த அதிகாரி, இது பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. பார்ஷியலி ரிப்ளை,
கடைசியாக கொடுத்துருப்பாங்க. எனக்கெல்லாம் மூணு ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் ஆச்சு. கடைசியாக கொடுத்தவங்களுடைய டீட்டெயில் இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நோ ரெஸ்பான்ஸ், யாருமே தரல, தவறான தந்தாங்க அண்ட் உங்களுக்கு அது திருப்தி இல்லை, பார்ஷலாக ரிப்ளை தந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பீல் எந்த இதில் நீங்கள் பண்ணீங்க, அதனுடைய ஃபைல் காப்பி நீங்கள் பண்ணக்கப்புறம் ஒரு ஃபைல் காப்பி எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது எந்த மாதிரி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அப்பீல் இது ரிசிப்ட்டு, ஃபர்ஸ்ட் அப்பீல் நான் பண்ணது இருக்கு, ஓப்பன் பண்ணுறேன். இதுவும் ரிசிப்ட்டு தான். ஓகே, இது நான் ஃபர்ஸ்ட் அப்பீல் பண்ண டாக்குமெண்ட்டு. இப்படி உங்களுக்கும் டாக்குமெண்ட் இருக்கும், அதை அப்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் அப்பீல் அத்தாரிட்டியோட நேம், என்ன ரீசனுக்காக பண்ணுறீங்க, நோ ரெஸ்பான்ஸ் அதை கொடுத்துக்கலாம். 30 days, 40 days ஆகிட்டு உங்களுக்கு இல்லை, திருப்தி இல்லை, அது அந்த காப்பி காப்பி ஆஃப் செகண்ட் அப்பீல், ஃபஸ்ட் அப்பீலுக்கு பண்ண டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் பண்ண சொல்லலை. அதாவது ஃபஸ்ட் அப்பீல் பண்ண டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் பண்ணிடுவீங்க. இப்போ செகண்ட் அப்பீலுக்கு என்னெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க அதை இதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் அப்பீல் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க அதை இதுலேயும், செகண்ட் அப்பீல் இப்போ பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க, சிங்கிள் PDF அப்லோட் பண்ணுங்கள், மல்டி PDF அப்லோட் ஆகாதீங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இதில் வேணால் நீங்கள் தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கான சப்போர்ட் டாக்குமெண்ட் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, சம் டாக்குமெண்ட் தான் அலோட் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, கவர்மெண்ட் ஐடி கார்டு, இஃப் எனி, எல்லாம் ஆதார் போட்டு கொடுத்துக்கிடுங்க, அப்லோட் கொடுத்துடுங்க. இந்த டெக் மார்க்கை சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடுது. இப்படி தான் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட தகவல்களை 2வது மேல்முறையீடு பண்ணணும். இதில் வந்து முக்கியமாக இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் அக்செப்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், A2Z 0-9, வேறு எந்த கேரக்டரும் போடாதீங்க, அட்டு ஸ்லாஸ்லாம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கவனத்தில் கொண்டு நீங்கள் இந்த இதை அப்ளை பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். உங்களுக்கு கண்டிப்பாக இன்டிமேஷன், ஃபோன் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவிப்பாங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.